வணக்கம். மீண்டும் ஒரு சிறுதானிய வகையோட உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறுதானிய வகை வரகு. வரகு அதாவது வரகு அரிசின்னு கூட சொல்லுவாங்க. ஔவையாரோட தனி பாடல் திரட்டுல 32 பாடல்ல வரகரிசி சோறும் வழுத்துணங்காய் வாட்டும், அதாவது பிரிஞ்சால் ஃபேமிலியில சேர்ந்த ஒரு ஃப்ரை. ஸோ அவங்களுக்கு வந்து வேலூர் பூதன் ஒருத்தவங்க விருந்து வச்சதாக அவங்க எழுதியிருக்காங்க. அதாவது அந்த காலத்திலேருந்தே வரகு நம்மளோட தமிழ் மக்களோட உணவு முறையில இருந்திருக்கு. வேற மில்லட்ஸ் அண்ட் ஹோல் கிரெயின்ஸ் போல வரகுல இருந்து இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் நீக்கினாதான் நம்மளால அதை செரிமானம் பண்ண முடியும். வரகுங்கிற கிரெயின் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு 7 லேயர் இருக்கு. அந்த 7 லேயர்ல நம்ம ப்ராசஸ் பண்ணி இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணணும், சம் ஸ்பெஷல் ப்ராசஸிங் பண்ணி. நம்ம நானா வரகு எடுத்துட்டீங்கன்னா அந்த 7 லேயர்ல இருந்து 2 லேயரை ரிமூவ் பண்றோம், மீதி லேயர்ஸ் எல்லாம் ரீடைன் பண்ணும். ஏன் ரீடைன் பண்ணும்னா அதுலதான் நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கும். இப்ப மார்க்கெட்ல பாக்குற சில வரகு எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கும், அப்படின்னா அது வந்து அதிகமா ப்ராசஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். வரகை வளர்த்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுல இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா அதை மழைக்காலத்துக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ணணும், இல்லாட்டி சில வரகுலாம் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துடும். இந்த வரகை வந்து நம்ம ஊர்ல கிறுக்கு வரகுன்னு கூட சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அதை சாப்பிட்டு டயரியா, ஃபுட் பாய்சனிங் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம கவனமா வாங்கணும். வரகுல நிறைய கால்சியம், அயன், ஃபாஸ்பரஸ், மெக்னீசியம், விட்டமின்ஸ் லைக் விட்டமின் பி அண்ட் ஃபாலிக் ஆசிட் இருக்கு. மற்ற சிறுதானியங்களை போலவே வரகு இஸ் எ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ உடல் எடையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவும். இதுவும் இரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்துறதுக்கு மிகவும் உதவும். வரகு உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸின் விளைவுகளை தடுக்கும். ஏன்னா இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஸோ க்ரானிக் ஹெல்த் கண்டிஷன்ஸ் லைக் பொற்று நோய், இதய நோய், அழற்சி சம்மந்தப்பட்ட நோய்கள், இன்ஃப்ளமேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தடுக்கிறதுக்கு உதவும். இது மட்டும் இல்ல, இதுல நிறைய பாலிஃபெனால்ஸ் இருக்கு. ஸோ சில பாக்டீரியாஸ்க்கு எதிராக இது ஆன்டி பாக்டீரியலாவே செயல்படும். உடம்போட இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும். இது மட்டும் இல்ல, ரெகுலரா நம்ம வரக சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புல இருக்கிற ட்ரைகிளிசரைட்ஸ் அண்ட் சி ரியாக்டிவ் புரோட்டீனை குறைக்கும். இது பேட் கொலஸ்ட்ரால் அதாவது கெட்ட கொழுப்பை எடுத்து நம்மளோட இதயத்தை பாதுகாக்கும். பவல் மூமெண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மலச்சிக்கல் தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவும். நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல பாத்தீங்கன்னா வரகு மாவை தண்ணியில குழச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கி அடிப்பட்ட இடத்துல வந்து மாவு ஒத்தடம் கொடுப்பாங்க. இது எதுக்காக செய்வாங்கன்னா காயம் ஆறுற ப்ராசஸ வேகப்படுத்துறதுக்காக. வரகு நம்ம திணை இல்ல அரிசி போலவே சமைக்கலாம். ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே வரும். 1 கப் வரகுக்கு 2.5-3 கப் தண்ணி யூஸ் பண்ணலாம். வரக நீங்க வந்து கல் சட்டி இல்ல மண் சட்டியில ஓபன் குக்கிங் பண்ணீங்கன்னா இதுல இருக்கிற நியூட்ரியன்ஸை இன்னும் பாதுகாக்கலாம். வரக வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாங்க. வரகு கருவேப்பிலை சாதம், புதினா சாதம், கூட்டாஞ்சோறு, கஞ்சி, பொங்கல், இட்லி, தோசை மாவு, மீந்து போச்சுன்னா நீங்க வந்து இதை பழைய சோறாக்கி கூட சாப்பிடலாம். இந்த வீடியோட நான் உங்களோட ஒரு ரெசிபி ஷேர் பண்ணிருக்கேன். இதை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க. மீண்டும் ஒரு சிறுதானியத்தோட சந்திக்கலாம். நன்றி.